அங்கும் இங்கும் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரசனா. இன்னைக்கு நான் யாரை பத்தி பேசணும் தெரியுன்னா, நம்ம தலைக்கு இன்னைக்கு பிறந்தாள். என்னடா மே 1st தான் அஜி சார் பிறந்தாள், யார்கிட்ட போய் சொல்ற அப்படின்னு கோபப்படுறது எனக்கு புரியுது. பட் இன்னைக்கு தலைக்கு பிறந்தாள் தான். தலைனா யாருன்னு கேக்குறீங்களா? கேப்டன் கோல், ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு சொந்தக்காரர், அதிரடி ஆட்டக்காரர், கிரிக்கெட்டின் ஜென்டில்மேன், யாரும் தெரிஞ்சுக்குவேன், MS தோனி. சிவருக்கு தான் எனக்கு பிறந்தால். நம்ம சேனல் சார்பாக அவருக்கு பிறந்தாள் வாழ்த்து சொல்லலாம். தோனி சார், மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அதிரே. அவருடைய வாழ்க்கை வரலாறு, எப்படி கிரிக்கெட்ல இவ்வளோ பெரிய ஆளானார், எப்படி கேப்டன் ஆனார்ன்ற விஷயம் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? லெக்ஸ் கோ வீடியோ காய்ஸ். 1981 July 7th பீகாரில் உள்ள ராஞ்சியில் தான் இவர் பிறந்தார். இவருடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே ஃபுட்பாலில் மிகப்பெரிய பிளேயர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஸோ அதை நோக்கி தான் இவருடைய பயணமும் இருந்தது. டோனி ஃபுட்பால் மேட்ச்சில் கோல் கீப்பராக இருந்தார். இவருக்குள்ளேயும் கிரிக்கெட்டு ஒரு ஆசை இருக்குது, கிரிக்கெட்டோட திறமை தான் இருக்குன்றத கிரிக்கெட் பயிற்சியாளர் பேனர்ஜின்றவர் தான் இவருக்கு ஆசையை மூச்சுட்டார். அது மூலமாக தான் டோனிக்கு கிரிக்கெட் மேலே மிகப்பெரிய ஒரு லவ் வந்துச்சு. தென் அப்புறம் என்னாச்சுன்னா, டோனிக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு கிரிக்கெட்டில். ஸோ இது எல்லாமே நல்லா பயன்படுத்திக்கிட்டு எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கினார் டோனி. கிரிக்கெட் தான் என்னுடைய கேரியர் அப்படின்னு டோனி முடிவு செஞ்சப்ப, ஆனால் டோனியுடைய அப்பாவுக்கு கிரிக்கெட்னால எந்த ஒரு பயணமும் கிடையாது, எந்த ஒரு பணமும் கிடையாது. ஸோ இந்த கிரிக்கெட்டுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு டோனி அப்பா. ஸோ இதை கேட்ட டோனிக்கு மிகப்பெரிய வருத்தம். அதுக்கப்புறம் டோனி அப்பா என்ன பண்ணார்னா, என்னுடைய பையன் மிகப்பெரிய வேலையில் இருக்கணும், அதுவும் அரசாங்க வேலையில் இருக்குன்ற ஒரே எண்ணத்தில் ரயில்வேல டோனிக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அது என்ன வேலைனா டிடிஆர் வேலை. இந்த வேலையை டோனிக்கு பிடிக்காம இருந்தாலும் அவர் டோனியோட அப்பா சொன்னாருன்றதுக்காக டோனி ஏதோ செஞ்சாரு. ஸோ இந்த வேலை வந்து டோனிக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்துச்சு, நிறைய அனுபவத்தை கொடுத்துச்சு. எல்லாருமே கிரிக்கெட் விளையாண்டாங்க, எல்லாருமே கிரிக்கெட் பார்த்தாங்க, ஆனால் டோனி மட்டுமே எதுவுமே பண்ணாமல் வேலையை பார்த்தாரு. ஸோ அப்போ தான் கிரிக்கெட்டோட ஆர்வம் இன்னும் டோனிக்கு வந்துச்சு. டோனி ஒரு சமயத்தில் இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமோ அப்படின்னு யோசிச்சிருந்தாரு. அப்போ தான் 2003 வேர்ல்டு கப் ஒன் டே இந்தியாவுக்கு நடந்துச்சு. அப்போ வந்து ஸ்கோர் தெரிஞ்சுக்கு டோனி ரொம்ப ஆர்வம் வந்தார். ஸோ ஸ்கோர் தெரிஞ்சதுக்கு அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லை. பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட ஸ்கோர் என்னன்னு அடிக்கடி கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா, நீ பெரிய தெண்டுல்காரு, இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி தர போற அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். டோனிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுச்சு. ஸோ அப்போ தான் டோனிக்கு மிகப்பெரிய ஒரு வெறி வந்துச்சு. எப்படியாச்சும் நம்ம கிரிக்கெட்ல போகணும், நம்மளும் வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு விளையாடணுன்ற ஒரு ஆசை, வெறி, லட்சியம் எல்லாமே அப்போ தான் வந்துச்சு. டோனியோட ஆசைப்படியே 2004 இந்திய டீம்ல செலக்ட் ஆனாருங்க. அதுக்கப்புறம் டோனியோட சாதனை பலங்க. அதன் பின்பு டோனி இந்திய டீம்ல ஒரு விக்கெட் கீப்பராக இருந்தாருங்க. யாராவன், எங்கேந்திரா வந்தான் அப்படின்ற எல்லாம் கேட்டாங்க. அது ஏன்னா டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. 2005-2006 இப்படி இருந்தவர் 2007 உலக கோப்பில் செலக்ட் ஆனாருங்க. எல்லாருமே மிக பெருசாக எதிர்பார்த்தது டோனியே தான். அந்த அளவு 2005-2006 விளையாண்டனால ஸோ உலகக்கோப்பில் நல்லா விளையாடுவார். அதாவது 2007 50 உலகக்கோப்பில் டோனிக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ எல்லா மேட்ச்லேயும் சைபர் 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 தான் எடுத்தார். எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. ஸோ அந்த லீக் மேட்ச்லேயே நம்மளை பங்களாதேஷ் வந்து அடிச்சு வெட்டிவிட்டாங்க. அதுக்கப்புறம் டோனியோட வீட்டில் மக்கள் எல்லாம் கள்ள தூக்கி அடித்தாங்க. 2007-50 உலகக்கோப்பில் நம்ம மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு லீக் மேட்ச்லேயே பங்களாதேஷ் நம்மளை அடிச்சு வரட்டினாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் கேப்டனாக இருக்க முடியாதுப்பா அப்படின்னு கங்குலி அப்படியே அப்பீட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் டிராவிட்டு சச்சினி பக்கெட்டு தான் போனுச்சு, யாருமே இருக்க முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதே 2007 ICC என்ன அறிவிச்சாங்கன்னா, T20 வேர்ல்டு கப் முதல்ல அப்போ தான் அறிவிச்சாங்க. ஸோ இந்தியாவில் யார் கேப்டனாக போகிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்துச்சு. சச்சின் சார் வந்து என்ன சொன்னார்னா, ஸோ டோனி வந்து நல்லா இருப்பார், அவரே கேப்டனாக போடுங்கன்னு சொன்ன அப்புறம் டோனியே கேப்டனாக போட்டு அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு இளம் படையை அமைச்சு விட்டாங்க அந்த BCC. 2007 T20 வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. இதில் வந்து இந்தியா ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்ற மிகப்பெரிய கேள்வி இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதே ஆண்டில் நடந்த 50 உலகக்கோப்பில் சச்சின், டிராவிட், கங்குலி இவங்க எல்லாமே இருந்து இந்தியா தோத்துட்டாங்க. ஸோ புதுமுகம் போய் எப்படி ஜெயிப்பாங்கன்ற மக்களுக்கு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே உடச்சி அப்போ தான் டோனியோட கேப்டன்ஷிப் ஆரம்பிச்சிச்சு. அதன்படி டோனியோட கேப்டன்ஷிப் வேற லெவலில் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2007 முதல்ல அப்போ தான் அறிமுகம் பண்ணாங்க இந்த T20 வேர்ல்டு கப். அதையும் அசால்ட்டாக கடைசி வரையும் கொண்டு போயிட்டு ஃபைனலில் பாகிஸ்தானை சூப்பராக அடிச்சு தூக்கி நம்ம ஜெயிச்சோம். அதுக்கு காரணம் டோனியோட கேப்டன்ஷிப். இப்போ தான் எல்லாமே பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. டோனியை முதல்ல வேர்ல்டு கப்பை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை டோனிக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அவருடைய கேப்டன்ஷிப் மிகப்பெரிய ஒரு மைக்கல்லே தொட்டுச்சுன்னு சொல்லலாம், அந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணார். அதன் பின்பு டோனி வந்து 2020 1 டே இது எல்லாத்துக்குமே அவர் தான் கேப்டனாக இருந்தார். அதுக்கப்புறம் கும்ளே அவர்கள் வந்து டெஸ்ட்டில் ஓய்வு பெற்ற அப்புறம் டோனி டெஸ்ட்டுக்கும் கேப்டனானார். T20 1 டே டெஸ்ட் இது மூணுக்குமே டோனி கேப்டனாக இருந்து எல்லா தலைவரிசையிலையும் ஃபர்ஸ்டில் இருந்துச்சு இந்தியா. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்துச்சு. 28 ஆச்சு இந்தியா 50 உலகக்கோப்பை வாங்கி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும்
குழப்பமும் இருந்துச்சு மக்களிடையே. எப்படா இந்த உலகக்கோப்பை இந்தியா வாங்குவாங்க அப்படின்ற மனக்கம் இருந்தது. கடைசி 1983 நம்ம உலகக்கோப்பை வாங்கினோம், அதுக்கப்புறம் 28 ஆண்டுகள் நம்ம வாங்கியில் அப்படின்ற ஒரு ஃபீல்னஸ் இருந்தது மக்களிடையில. ஸோ இதை வாங்கி தருவாரா டோனி 2007 செஞ்சாரு, இப்போ பண்ணுவாரா 2011 உலகக்கோப்பை 50 வாங்கி தருவாரா அப்படின்ற மனக்கம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அதை அவர் பூர்த்தி செஞ்சாரான்னு கேட்டால் கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சாருங்க. 2011 50 உலகக்கோப்பை இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்தது. ஸோ அதெல்லாமே போய் செஞ்சது காரணம் டோனின்ற ஒரே கேப்டன்ஷிப் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாலே அது நடந்தனால தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. உலகக்கோப்பை ஆரம்பித்த அப்புறமே ஒவ்வொரு மேட்சில் ஒவ்வொரு வீரர் கை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செமி ஃபைனல் போய் நம்ம ஃபைனல் போயிட்டோம். ஃபைனலில் வந்து நம்ம இலங்கையோட மோதினோம், இலங்கை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து பேட்டிங் வரப்போ டோனி டோனி டோனின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சச்சின் சேவாக் இவங்க தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. ஸோ இவங்களோட விக்கெட் சரசன்னு போனோடனே மக்களுக்கு ரொம்ப கடுப்பாச்சு, என்னடா வழக்கம் போல இந்தியா ஃபைனல் வந்து தோக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதன் பின்பு யுவராஜ் சிங் அவருடைய இடத்துல நம்ம தலை டோனி இறங்கினாரு. இறங்கி சும்மா சர 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 சரன்னு அடித்து 11 பால்க்கு 4 ரன் அடிக்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். எப்போதுமே தலை டோனி ஃபினிஷர்ன்ற ஒரு பேர் இருக்கும். அதே போல் அந்த உலகக்கோப்பையில் கடைசி பால் ஒரு 6 அடித்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர் தான் கொடுத்தாரு. நம்ம ரவி சாஸ்திரி கமெண்ட்ரியில் பார்க்குறப்ப அந்த ஆனந்த கண்ணீரை யாராலையும் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சச்சின் சாருக்கு அதுதான் கடைசியான உலகக்கோப்பை. அந்த உலகக்கோப்பை வாங்கி சச்சின் சாரை கையில் கொடுத்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். அந்த நொடியை நம்ம யாராலையும் மறக்க முடியாது. டோனி ஏன் மிகப்பெரிய ஒரு கேப்டன் சொல்றாங்கன்னா, ஐசிசி நடத்தின 3 கப்புகளையும் நம்ம இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காது. அதாவது 2007 T20 வேர்ல்டு கப், 2011 50 உலகக்கப்பு, 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, பல ட்ரோஃபியை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து மிகப்பெரிய பெருமை சேர்த்தாரு நம்ம தலை டோனி. இவ்வளவு சொல்லியாச்சு, இந்தியனுக்காக இவர் எவ்வளவு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, எவ்வளவு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காருன்ற ஒரு கேள்வி இருக்கும், அதையும் கண்டிப்பா சொல்றேன். ஒன்டேல மட்டும் 10 செஞ்சுரி, 72 ஆஃப் செஞ்சுரி, டெஸ்ட்ல மட்டும் 6 செஞ்சுரி, 33 ஆஃப் செஞ்சுரி, 20ல மட்டும் 2 ஆஃப் செஞ்சுரி மட்டும் அடிச்சிருக்காரு. யாரா இந்த மனுஷன் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுதா? கண்டிப்பாக தோணணும். நம்ம தலை டோனி, தலை டோனின்னு ஏன் வந்து தெரியுமா? தலைன்ற பேர் தமிழ்நாட்டு மக்கள் தான் வச்சாங்க. ஸோ அது ஏன் வச்சாங்கன்னா, ஐபிஎல்ன்ற லீக்கு இந்தியன் எப்போதுமே நடத்துவாங்க. அந்த லீக்கில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நம்ம தலை டோனி கேப்டனாக இருந்தார். ஸோ அவர் இந்த பட்சத்தில் 2010, 2011, 2018 சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நம்ம கப்பையும் கொடுத்தாரு நம்ம தலை டோனி. ஐபிஎல் மேட்ச்ல மொத்தம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 3 கப்பம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 159 மேட்ச் கேப்டனாக இருக்காரு. ஸோ அது 94 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 33 ஸ்டெம்பிட்டு 23 ஆஃப் செஞ்சுரி இப்படி அடிச்சு பல 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 சாதனை பண்ணியிருக்காரு நம்ம தலை டோனி. தலை டோனி இந்தியனுக்காக என்ன பண்ணார், சென்னை அணிக்காக என்ன பண்ணான்றதை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவருடைய பிறந்தநாள், அதனால அவருடைய விஷயங்கள்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். மறுபடி எங்கள் குட்டிச்சேவர் சேனல் மூலமாக அவருக்கு நாங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே டோனி சார். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே ரொம்ப பெரிய ஸ்டாராக இருக்கணும், உங்களுடைய சக்ஸஸ்களை எங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ட்விட்டர் பேஜ், ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரசனா. இதே போல் நிறைய வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய், டாட்டா.